என்னது ஆப்பிள்குள்ள ஐஸ்கிரீமா? ரீசெண்டாக நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கே ஒரு ட்ரிப் அடித்தோம். அங்கே ஜோத்பூரில் இறங்கிட்டு ராஜஸ்தானில் அடிச்சது பாருங்கள் ஒரு வெயில். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. அந்த வெயில தணிக்கிறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம். இந்த தலப்பா கட்டின தாத்தா தான் இங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தாத்தா இங்க என்ன கதை உங்களுக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் ஐஸ்கிரீம் பெட்டியை ஓபன் பண்ணாரு பாருங்க. ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்த்தா ஒரே பழமா கொட்டி கிடக்குது. நம்ம கல்யாணத்துல இந்த ஆரஞ்சு பழத்துக்குள்ள ஐஸ்கிரீம் விற்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விதவிதமா பழத்துல ஐஸ்கிரீம் விற்கிறாரு. மாம்பழத்துல ஐஸ்கிரீம், ஆரஞ்சுல ஐஸ்கிரீம், ஆப்பிள் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. எனக்கு இது கேட்க தான் ரொம்ப புதுசா இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பழத்தையும் மொத்தமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு புது விதமான ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு, மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள்.